கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் செல்போனை ஹேக் செய்து நெருக்கடி கொடுத்த தனியார் கால் சென்டர் நபர்கள், ஆந்திர அமைச்சருக்கு தொல்லை கொடுத்து சிக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. வங்கிக் கடனை செலுத்த தவறியவர்களை கண்காணிக்கும் பணியில் கோல்மேன் என்ற கால் சென்டர் நிறுவனம் சென்னை திருமங்கலத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையை சேர்ந்த அசோக் என்பவர் தனியார் கடன் செயலி மூலம் பெற்ற 8.5 லட்சம் ரூபாய் கடனுக்கு வட்டி செலுத்தாததால் அந்த செயலி கோல்மேன் கால் சென்டரை அணுகியுள்ளது. இதையடுத்து அசோக் செல்போன் நம்பரை பெற்ற கோல்மேன் கால் சென்டர் அதை ஹேக் செய்து அதில் உள்ள தொலைபேசி எண்களுக்கு தொடர்ந்து போன் செய்து நெருக்கடி கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஆந்திர விவசாயத்துறை அமைச்சர் ககானி கோவர்தன ரெட்டியின் தொலைபேசி எண்ணுக்கு 50க்கும் மேற்பட்ட முறைபேசி நெருக்கடி கொடுத்ததாக தெரிகிறது. இதையடுத்து அமைச்சரின் புகாரின் பேரில் ஆந்திராவிலிருந்து சென்னை விரைந்த தனிப்படை போலீசார் கால் சென்டரை சேர்ந்த 4 பேரை கைது செய்து கணினிகளை பறிமுதல் செய்தனா்.